அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. பல வாரங்களுக்கு முன்னால் பெரும்புலவர் கபிலர் பரம்பு மலையில் என்னைக்கு காலடி எடுத்து வச்சாரோ அன்னைக்கு நம்மளும் பரம்பு மலையில் அவர் கூடையே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அவர் கூட மட்டும் இல்லாமல் பாரி கூட தேக்கன் கூட அப்படின்னு பரம்பு மலையை நம்மளும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம். 41 வாரங்களாக நம்ம இன்னும் பரம்பு மலைக்குள்ளே தான் இருக்கோம். இன்னைக்கு 42 வாரம். வீரயுக நாயகன் வேள்பாரியோட அத்தியாயம் 42. இந்த கட்டத்தில் நம்ம பாரி, கபிலர், தேக்கன் எல்லாரையும் எங்கே விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தேக்கன் அபாயத்தில் இருக்காரு. காலம்பன் அவனோட சேர்ந்த குழுவினர் வந்து பரம்பு மலைக்குள்ள பாரிக்கு தெரியாமல் உள்ள நுழைஞ்சு அந்த ஒரு மரத்து விலங்கு, அந்த தெய்வ வாக்கு விலங்கு தேவாங்க வந்து கூடைகளில் பிடிச்சிட்டு கொண்டு போய் இப்போ வந்து ரத்த சிலந்து இருக்கிற காட்டுக்குள்ளே அவங்க மாட்டியிருக்காங்க. தேக்கனையே தூக்கி அடிச்சுட்டு போயிட்டாங்க. மாணவர்கள் 2 பிரிவினராக பிரிஞ்சு ஒரு பிரிவினர் வந்து பாரியை கூப்பிட்டு வர்றாங்க. ஒரு பிரிவினர் தேக்கனோட உதவியோட கருஞ்சுரக்காயை எடுக்கிறதுல வந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பாரிக்கு இவ்வளவு நேரம் எதுவுமே புரியலை. அந்த குத்துக்கல் புடவை நோக்கி ஓடி வர்றப்ப அந்த அழுகுரல் பறவையோட சத்தம் கேட்டுச்சுல்ல, அப்போ தான் வந்து இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு பாரிக்கு புரியுது. அப்போ வலது பக்கம் காட்டுக்குள்ளேருந்து உயிர் போகிற அளவுக்கு வந்து ஒரு மனிதனோட குரல் வேற கேட்குது. அந்த கணத்துலேருந்து தான் பாரி வந்து அவ்வளவு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அங்கே ஆபத்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலிவால் முகட்டில் செங்குத்தான ஏற்றம், அதில் அப்படியே அவ்வளவு வேகமாக, அப்படி ஒரு செங்குத்தான ஏற்றத்தில் அவ்வளோ வேகமாக அப்படியே பறக்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான் பாரி. வேட்டை விலங்கு இருக்கு இல்லையா, ஒரு விலங்கு வந்து வேட்டையாடுச்சு அப்படின்னா அதோட காலடி வந்து மண்ணில் படவே படாது, அந்த மாதிரி ஓடுறான். இந்த பாரிக்கு வந்து ஏன் இப்போ திடீர்னு இவ்வளோ வேகம் அப்படின்னா, எவ்வியூர்லேருந்து கிளம்புனதுலேருந்து பாரி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், இந்த பசங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறதுலையே தான் அவனோட கவனம் இருந்துச்சு. மாணவர்களை எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க பாரியை வந்து வேகமாக ஓட வைக்கணும் அப்படின்னு, முடியலை. எரிவண்டு கூட்டை கலைச்சி விட்டு இந்த முடிநாகன் வந்து ஏதோ முயற்சி பண்ணான், இந்த கூட்டை கலைச்சாலாவது பாரி வந்து அதுக்கப்புறம் வேகமாக போவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் பாரி, இந்த கருங்கொண்ட வல்லூரை வச்சு அதையும் மட்டுப்படுத்தி விட்டான். இந்த அழுகுரல் பறவையோட குரல் மட்டும் கேட்டு ஏதோ ஆபத்து அப்படின்னு நினச்சான். இப்போது அந்த ஆபத்தை கண்ணு முன்னால் பார்த்துட்டான். பாரி கண்ணு முன்னால் என்ன தெரியுது தெரியுமா? தேக்கன் அடித்து தூக்குறாங்க. நம்பவே முடியலை பாரியினால். அந்த 4 பேர் தேக்கனை அடித்து தூக்குற அந்த கணத்தை மாணவர்கள் வந்து அப்படியே எதிர்பார்க்காம காற்றுல பறக்கிறாங்க. பாரியோட கண்ணு முன்னால் பெரிய பெரிய கூடைகளில் என்னத்தையோ தூக்கிக்கிட்டு பரம்போட காடுகளுக்குள்ளே யாரோ ஓடிக்கிட்டு இருக்காங்க. கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு, நம்ப முடியலை. அந்த கணத்திலிருந்து தான் வந்து இப்போ பாரியோட கால்களோட வேகம் அப்படியே கட்டுக்கடங்காமல் போய்கிட்டு இருக்கு. முதல்ல அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே அது ஒரு மனித குரல் கெட்டுச்சுல பாரிக்கு போன அத்தியாயத்தில். அப்போ வந்து பாரிக்கு என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா, ஒருவேளை தேக்கன் இவங்கள்லாம் உள்ளே போயிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் முதல்ல லேசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த சந்தேகம் போயிடுச்சு. எப்படியும் அந்த காட்டுக்குள்ளே வந்து ரத்த சிலந்தி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அதாவது பரம்பு மலையில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்போ தேக்கன் மட்டும் கிடையாது, பரம மக்கள் யாருமே உள்ளே போக மாட்டாங்க. அதுக்கு உள்ள ஒரு மனித குரல் கேட்குதுன்னா, வெளியிலேருந்து விவரம் தெரியாமல் எவனோ வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கான். வந்தவன் ஒரே ஒருத்தன் அப்படின்னா தேக்கன் வந்து பாரியை கூட்டிகிட்டு வர சொல்லி யாரையும் அனுப்பியிருக்க மாட்டார். நிறையா பேராக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த குத்துக்கல் புடவை நோக்கி ஓடுனான் பாரி. இப்போ அவங்க வந்து எப்படி தேக்கனை வந்து தூக்கி எறிஞ்சாங்க? ஏன்னா நம்ம கடைசியாக பார்த்தப்ப வந்து தேக்கன் அளவனை வந்து கீழே இறக்கி கருஞ்சுரக்காயை எடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த காட்டை விட்டு அந்த 4 பேர் வெளியில் வர்றப்ப அவங்கள எப்படி தாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூகம் எல்லாமே வச்சு அவங்கள வந்து தாக்க முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப ஆஜானுபாகவாக இருந்தாங்க, வித்தியாசமான உருவத்தினராக இருந்தாங்க. அதனால் அவங்க வெளியில் வர்றப்ப அவங்க கண்ணை நோக்கி கருஞ்சுரக்காயை கவனடிக்கிற மாதிரி அடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து அளவன் வந்து அந்த கருஞ்சுரக்காயை எடுத்துட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருந்தான். அங்கே தான் நம்ம கடைசியாக தேக்கனை பார்த்தோம். இப்போ பாரியோட கண் வழியாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, தேக்கனை அங்கே வந்து அவன் அடித்து தூக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடைவெளியில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
அலவன் வந்து கீழே இறங்கி போய் அந்த குத்துக்கல் புடவில் கீழே இறங்கி போய் கருஞ்சுரக்காயை எடுத்ததுக்கப்புறம் இந்த தேக்கன் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ஆதிமலையோட முகட்டுக்கு போயிட்டான். ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே மாட்டியிருக்காங்கள்ல இந்த எதிரிகள், இவங்க யார் யார் வெளியில் வருவாங்களோ அவங்க எப்படியுமே இந்த ஆதிமலையோட முகடு வழியாக தான் வெளியில் வர முடியும். அப்போ அவங்க வெளியில் வந்த கணத்தில் அவங்க முகத்தை சரியாக பார்த்து கவன் எறியணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டாரு தேக்கன். தேக்கனும் வந்து ஈட்டியை இறுக்கி பிடிச்சி ஆயத்தமாக இருக்காரு. ஆனால் அவங்க வெளியே வந்தாங்க இல்லையா, அந்த ஒரு வீரனை வந்து அவங்க உள்ளேயே விட்டாங்க. அவனோட சத்தம்தான் வந்து பாரி கேட்டது. மிச்ச நாலு பேர் வந்து வெளியே வர்றப்பவே தேக்கனுக்கு வந்து அதிர்ச்சியும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன அதிர்ச்சின்னா, அவ்வளோ வேகமாக இவங்க எப்படி வந்து இந்த இரத்த சிலந்திகள் இருக்கிற காட்டை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னு வேற ஒரு அதிர்ச்சி. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வருவாங்க அப்படின்னு நினச்சாரு தேக்கன். காட்டை விட்டு வெளியேறின கணத்தில் வந்து எப்படியும் நம்மளை வந்து தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் காலம்பன் வந்தான். அவனும் எதிர்பார்ப்போடு தானே இருக்கான். அதனால் வந்து தேக்கன் வந்து ஈட்டி எரியறதுக்கு முன்னால் தன்னோட வளைத்தடியை வந்து அப்படியே சுழட்டு சுழட்டிட்டான். அவன் சுற்றுல அந்த வளைத்தடி வந்து ஒரு கண நேரத்தில் தேக்கனோட கழுத்துக்கு வந்துச்சு. நல்ல வேலை தேக்கன் வந்து அப்படியே கவனமாக அதை தட்டி விட்டு விளையிட்டான். திசைக்கு ஒன்றா மாணவர்கள் நிற்கிறாங்க. எல்லாரும் அந்த கணத்தில் வந்து இந்த வீரர்களை நோக்கி கவன் வீச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காட்சியை தான் தூரத்தில் வந்த பாரி வந்து பார்க்குறான். அதாவது அந்த வளைத்தடியை சுற்றின சுற்று அந்த வளைத்தடி தேக்கனோட கழுத்து பக்கத்தில் வருது. தேக்கன் வந்து நூல் இழையில் அப்படியே தப்பிக்கிறாரு. மாணவர்கள் வந்து கவன் வீசுகிறாங்க. தேக்கன் அங்கே திணறுறாரு அப்படிங்கிறத வந்து பாரி பார்த்துட்டான். தேக்கன் அவங்க தாக்கின வேகம், மாணவர்களை அப்படியே சுழட்டி அடித்து வீசினது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஓடி வர்றான் பாரி. மலை சரிவில் அப்படியே பாறைகள் உருண்டு வருது. எல்லாரும் கவன் அடித்ததில் இந்த மடுவன் அந்த சின்ன அந்த பையன் வந்து வீசின ஒரு கவன்லேருந்து ஒரு கருஞ்சொரக்கா அப்படியே பறந்து இந்த நாலு பேரில் ஒருத்தனோட முகத்தில் அப்படியே அடித்து தெரிச்சிச்சு. அந்த கணத்தில் அப்படியே அவங்க சூறையாடினாங்க. அடிபட்டவன் வந்து அப்படியே முகத்தை மூடிக்கிட்டு கத்திக்கிட்டு பாறையில் மோதி மண்ணில் உருள்றான். ஒரு ஆள் இப்போ கீழே தள்ளிட்டாங்க. பரம்பு நாட்டோட ஆசான் தேக்கன். சும்மாலாம் அவர் ஆசான் ஆகலை. பகரிய வேட்டையாடின பெரு வீரன். எத்தனையோ மாணவர்களை வந்து காடு அறிகிறதுக்கு கூட்டிகிட்டு போய் மா வீரர்களாக உருவாக்கினவர் அவர் தான். தனி ஒரு ஆளாக எந்த ஒரு விலங்கையும் அவர் வீழ்த்திடுவார். அவ்வளவு ஆற்றல் இருக்கும் தேக்கனுக்கு. முழு ஆற்றலையும் திரட்டி மோதுறார். ஆனால் இப்போது தேக்கனோட ஆற்றல் எல்லாமே அவரை தன்னைத்தானே வந்து தற்காத்துக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுது. மற்ற எதுக்குமே இல்லை. அந்த எதிரி அடிக்கவே முடியலை. சுற்றி இருக்கிற எதிரிகளோட வலிமை வந்து ஒப்பிடவே முடியாத அளவுக்கு இருக்குது. மனசு வந்து இவங்க யார் என்ன இவங்க வலிமை என்ன அப்படின்னு கணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த மனசு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தேக்கனோட உடம்பை தூக்கி வீசிக்கிட்டு இருக்காங்க. பாரி அங்கேருந்து ஓடி இங்கே வந்து சேர்ந்த அந்த சின்ன பொழுதில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கருவிழி அப்படியே ஒழுக துடிச்சு ஒருத்தன் கதறிக்கிட்டு இருக்கான். அவன் முதுகில் இருந்த பெரிய கூடையை அப்படியே அறுத்து எடுத்தாங்க அந்த மாணவர்கள். தேவ வாக்கு விலங்கோட அடங்காத கத்தல், கொஞ்சம் மாணவர்களை தூக்கி வீசி எரிஞ்சாங்கல்ல அவங்களோட வேதனை குரல், கருவழியே கலங்கினவனோட குரல் எங்கே பார்த்தாலும் இப்படி எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. ஆதிமலையோட முகட்டை அவங்க கடந்தாங்கல்ல, அவங்க கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ள முகட்டுக்கு பின்புற சுனையில் வந்து ஒரு ஏழு பேர் ஒளிஞ்சிருக்காங்க. அவங்க இவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த ஏழு அதுக்கப்புறம் இவங்க மூணு பேர் இவங்க எல்லாம் சேர்ந்து மர இடுக்குகளுக்குள்ளே போய் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. பாரி வந்து அப்படியே கன நேரம் கூட அப்படியே தாமதிக்காமல் துடிச்சு கிளம்புறான் அந்த எதிரிகளை வீழ்த்துறதுக்கு. தேக்கன் அப்படியே இறுக்கி பிடிச்சி நிப்பாட்டுறான் பாரியை. அவங்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க, நீ ஒருத்தனா போக வேண்டாம் அப்படிங்கிறாரு தேக்கன். இந்த சொல்ல கேட்டதுமே பாரிக்கு மனசு அப்படியே நிலக்குழஞ்சு போச்சு. பரம்போட ஆசானா இப்படி பேசுகிறாரு, நான் ஒருத்தன் அப்படிங்கிறாரு. இது ஏன் காடு, ஏன் மரம், ஏன் காடு, ஏன் செடி, ஏன் கொடி, ஏன் விலங்குகள், இந்த காட்டில் நான் என்னைக்கு தனியாளானே
அப்படின்னு யோசிக்கிறான் பாரி. கோபத்தில் அப்படியே அந்த கையை பிடிச்சி உதறான். பாரி வந்து சாதித்த விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. பரம்பு மலை தான் பாரிக்கு வந்து சொந்தம் பந்தம் நட்பு எல்லாமே. ஆனால் அந்த மலையில் நம்மளை வந்து நீ தனியாள் அப்படின்னு தேக்கன் சொல்லிட்டாரே அப்படிங்கிற கோபந்தான் வந்து பாரியோட அந்த வெளிப்பாடு. அந்த கையை உதறது, அவ்வளோ ஒரு கோவம் முகத்தில் பெரும் சினம். இப்படி உதறிட்டு ஓடுனான் பாரி. காடே அதிர, காற்று அதிர, அப்படியே கண்ணில் வெறியோட. பரம்பு நாட்டோட தேவ வாக்கு விலங்கை தூக்கிக்கிட்டு ஆதிமலையவே ஒரு கூட்டம் கடந்துருச்சு அப்படிங்கிற உண்மையை அப்படியே பொய்யாக்குறதுக்கு ஓடுனான். அந்த உண்மையை அப்படியே கொன்று புதைக்கிறதுக்கு ஓடுனான். பாரியோட ஓட்டம் எந்த ஒரு விலங்கோட ஓட்டத்தையும் மிஞ்சிரும். காட்டில் எந்த தரையிலையுமே முழு வேகத்தோடு ஓடக்கூடிய விலங்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு விலங்கும் ஒவ்வொரு தரைப்பகுதியில் வேறு வேறு வேகத்தோடு தான் ஓடும். உச்சம் கொள்ளுற இடமும் இருக்கும், ஊனம் கொள்ளுற இடமும் இருக்கும். இப்போ வரிப்புலியை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேகமாக பாஞ்சு ஓடி வந்தால் கூட கமரி புல் இருக்கிற காட்டில் வந்து வரிப்புலி வந்து காலை எடுத்து வைக்காது. அதே மாதிரி இந்த முக்கொற்றி கோரை அப்படின்னு ஒரு கோரை இருக்குது, அது முளைச்சி கிடக்கிற தரையில் வந்து வேங்கை புலி கால் வைக்கவே வைக்காது. முசுறுப்புல் அது விளைஞ்சு இருக்கிற காட்டில் வந்து பாம்பு போகாது. அதே மாதிரி இந்த மான் வந்து வாட்கோரைக்குள்ளே ஓடாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கோட ஓட்டத்துக்கும் நகர்வுக்குமான அடிப்படை வந்து அந்த முளைச்சி கிடக்கிற செடி கொடிகளில் தான் இருக்குது. ஆனால் பரம்போட எந்த நிலத்திலையும் எந்த புதர்லையும் எந்த காட்டிலையும் வேகங்குறையாமல் ஓடக்கூடிய ஒரே ஆள் வேள்பாரி. அவனோட பாதத்தோட அகலம் தோள்களோட வலிமை ஈடு இணை இல்லாதது. பிடரிமயிர் சிலிர்க்க ஓடுற அந்த பாரியோட ஓட்டத்தை மறுச்சு நிற்கிற உயிர் இப்போ வரைக்கும் பரம்பு காட்டுக்குள்ளே இல்லை. இப்போ பாரிக்கு முன்னால் எதிரிகள் ஓடுனாங்கள்ல, இவங்க வந்து எதிர்த்து செய் காட்டை நோக்கி ஓடாமல் வலது பக்கம் சரிவை நோக்கி இறங்கி வர்றாங்க. ஏன்னா அது ஒரு தந்திரம், பின்தொடர்ந்து யாராவது ஓடி வந்தாங்க அப்படின்னா நேராக வந்து எதிர்த்து செய் காட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு நினச்சி போவாங்க. அவங்கள வந்து திசை மாற்றி விடுறதுக்காக இவங்க வந்து இந்த வலப்புற சரிவை நோக்கி இறங்குறாங்க. அவங்க வந்து இவங்க வழியை மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான் பாரி. ஏன்னா சிவப்பு மூக்கு ஆக்காட்டின்னு ஒரு பறவை, இந்த பறவை வந்து வலது பக்க ஓடையை பார்த்தே ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து அந்த பக்கம் திரும்புவாங்க அப்படின்னு பொதுவாக யாராவது இப்படி துரத்தி ஓடி வந்திருந்தாங்கன்னா நினைக்கவே முடியாது. ஆனால் வர்றது பாரி இல்லையா, அந்த பறவையை பார்த்தே அந்த திசை நோக்கி படு வேகமாக இறங்கினா வெள்பாரி. தூரத்தில் பார்த்தா கொஞ்சம் நிறையா பேர் தெரியுறாங்க இல்லையா. எலிவால் முகட்டில் மோதல் நடந்தப்போ மூணு பேர் தான் அங்கேருந்து கிளம்புனாங்க. முதல்ல வந்தது அஞ்சு பேர் நம்மளுக்கு தெரியும். ஒருத்தர் வந்து ரத்த சிலந்தி காட்டில் மாட்டிக்கிட்டான், இன்னொருத்தனோட கண்ணில் வந்து இந்த பசங்க கரஞ்சுரக்காய அடிச்சிட்டாங்க. மூணு பேர். இப்போ எப்படி நிறைய பேர் இருக்காங்க? அந்த முகட்டோட கீழ்த்திசையில் அவங்க ஏன் இவ்வளவு நேரமாக மறைஞ்சிருந்திருக்காங்க? அப்போ இவங்க இல்லாமல் இன்னும் எத்தனை பேர் மறைஞ்சிருக்காங்க? இப்படி கேள்விகள் பாரி மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. சரி, எலிவால் முகட்டை கடந்து கீழ்ப்பக்கமாக இறங்கினவங்க அதுக்குள்ளே எப்படி முகட்டோட அடிவார ஓடைக்கு போனாங்க? அதாவது தேக்கனுக்கு வந்து ஆரம்பத்தில் சந்தேகம் இருந்துச்சுல, அதாவது கொற்றவை அந்த கூத்து களத்திலிருந்து எப்படி வந்து அவ்வளவு சீக்கிரமாக அவங்க அந்த ஓடையை கடந்தாங்க, சிற்றாரை கடந்தாங்க அப்படின்லாம் தேக்கன் மொத வியப்பில் பார்த்தார்ல, அதே நிலமையில இப்போ வந்து பாரி இருக்கார். நான் வந்து தேக்கன்கிட்ட கொஞ்சம்தான் பேசினேன், ரொம்ப சொற்ப நேரம்தான் தேக்கன் கூட இருந்துட்டு நான் ஓடி வர்றேன். ஆனால் அந்த நேரத்துக்குள்ளே இவங்க ஓடைக்கு போயிட்டாங்கன்னா இந்த வேகத்தை நினச்சி கூட பார்க்க முடியல. தேக்கனும் மாணவர்களும் இணைஞ்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இவங்க வேகத்தை கூட்டியிருக்காங்க. என்ன கூட்டுனா என்ன, இன்னும் பரம்பு காட்டுக்குள்ளே தானே இருக்காங்க. பாரியோட மனசு அப்படியே எதிரிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க வேகம் எப்படின்னு கணிக்கிறதுக்கு, எப்படி தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிற முறையை வந்து உருவாக்குறதுக்கு அப்படியெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. கால்கள் ஒரு பக்கம் பறந்துக்கிட்டு இருக்கு, மனசை விட அதிகமாக. கீழ்த்திசை ஓடைக்கு போனான் பாரி. காட்டோடையில் அப்படியே நீர் பெருகி ஓடுது.
ஓட்டத்தோட வேகம் அப்படியே முழுசாக அருந்துச்சு. பாரி போன வேகத்தில் அப்படி அருந்துச்சு. ஓடையை நீந்தி கடந்தான். இதை நீந்தி கடக்கிறதுக்கு முன்னாலேயே, ரொம்ப தூரத்துக்கு முன்னாலேயே ஓடைக்கு மறுகரைக்கு போயிட்டாங்க அந்த எதிரிகள் எல்லாருமே. அந்த கீழ்த்திசை ஓடை, அது வந்து ஒரு காட்டோடை, அப்போ நல்லா அகலமாக இருக்கும். அந்த ஓடையோட மறுகரைக்கு வந்து எதிரிகள் போயிட்டாங்க. அந்த கரை எப்படி இருக்கும் அப்படின்னா, அடர்த்தியான மரங்களெல்லாம் இருக்காது, புல்லு மேவுன ரெண்டு குன்று இருக்கும், நல்லா ஓடுறதுக்கு தகுந்த மாதிரியான நிலவாகு தான். அதனால் அவங்களோட வேகம் வேற கணக்கே போட முடியாத அளவுக்கு இருக்குல்ல. அதனால் பாரி நீந்தி கரையேறதுக்கு முன்னால் அவங்க வந்து பாரியோட கண் பார்வையிலிருந்தே மறைஞ்சிட்டாங்க அந்த எதிரிகள். சரி, எதிரிகளோட ஆற்றல் ஓட்டத்தில் இருக்குது. அடர்ந்த மரங்களுக்கு இடையிலேயே அவ்வளோ வேகமாக ஓடினவங்க, இது வந்து புதரே இல்லாத நிலப்பரப்பு வேற, இன்னும் வேகமாக தான் ஓடுவாங்க. அதுவும் பரம்புக்காரவங்க நம்மளை துரத்துறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுவாங்க. இதை தடுக்கிறதுக்கு முத என்ன வழி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே காட்டு மரங்களுக்குள்ளே புகுந்து வெளியே வந்தான். வெளியே வந்த இடத்துல நிறைய வேர்கள், முடிச்சு முடிச்சா கிடந்த வேர்களை வந்து இவன் தாண்டறப்ப பாரிக்கு வந்து ஒரு செடி கண்ணில் படுது. சட்டுன்னு அப்படியே ஓட்டத்தை நிப்பாட்டி அந்த பெரு முடிச்சுகளுக்கு பக்கத்தில் வந்தான். சின்னதாக வந்து ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த மர வேர்களுக்கு இடது பக்கம் வந்து அணுவல்லி பூண்டு அப்படின்னு ஒரு பூண்டு வந்து விளைஞ்சு கிடக்கு. கொஞ்சம் நின்று மூச்சு வாங்கினான். அதோட இலைகளை எடுத்து சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு யோசித்தான். ஏன்னா இந்த அணுவல்லி பூண்டோட இலை வந்து மனுஷனை வந்து அப்படியே மூர்க்கம் கொள்ள வைக்கும், இரத்த ஓட்டத்தை கூட்டி அப்படியே வெறியேற்றும், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆற்றலோட விசையை வந்து அப்படியே பெரிய தீ மாதிரி கிளர்த்தி விடும். அவன் சிந்தனை என்னவா இருக்கோ அதே மாதிரி வந்து உடம்பும் அதே வேகத்தில் போகிற அளவுக்கு வந்து உடம்புக்கு வந்து ஒரு சக்தி கொடுக்கும் அந்த இலை. அதனால் வந்து இதை சாப்பிட்றப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்கனவே உடம்பு முழுக்க பாரிக்கு வந்து வெறி, சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு யோசித்த பாரி ஒரு சில இலைகளை எடுத்து வாயில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு தண்டை இழுத்தா மொத்த செடியும் கையோடு வந்துச்சு. எண்ணத்தோட வேகம் அப்படி இருக்குது அப்படின்னு அவனுக்கே புரிஞ்சிச்சு. ஒன்று ரெண்டு இலையை எடுத்து இப்படி வாயில் போடலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப பாறைக்கு பின்பக்கம் வந்து ஏதோ ஒரு சின்ன சத்தம், ஏதோ இளைப்பாடுற மாதிரி ஒரு மூச்சு அரைக்கிற ஒரு சின்ன சத்தம். அந்த ஓசையோட தன்மை வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த பாறைக்கு பின்பக்கம் அப்படியே தலையை நீட்டினான். அங்கே வந்து சுண்டா பூனை ரெண்டு இருந்துச்சு, ஒரு ஆண் பூனை ஒரு பெண் பூனை, இது ரெண்டு ஒன்றிணைஞ்சு இருந்துச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருக்கான் பாரி. அவனோட கைகள், அவன் கையில் வந்து அந்த அணுவல்லி பூண்டோட செடியை வச்சுருந்தால அதுலேருந்து ஒவ்வொரு இலையாக வாய்க்குள்ளே போய்கிட்டே இருக்கு. ரெண்டு சாப்பிட்ணுன்னு நினச்சவன், ஏன்னா அந்த சுண்டா பூனை வந்து கொஞ்சம் ஆபத்தானதில்ல, அது வந்து அதை பார்த்துக்கிட்டே அப்படியே நிற்கிறான் என்ன பண்ணலான்னு. அதுக்குள்ளே எல்லாத்தையும் சாப்பிட்டான். எந்த இலையுமே மிச்சம் இல்லை அந்த செடியில். அந்த இலை வந்து இயங்குற கணத்துக்காக அந்த இடத்துல காத்துக்கிட்டு இருந்தான். கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்ப பாரியோட கால், வலது கால் பக்கத்தில் இருக்கிற கல்லை ஒரு எத்து எத்துச்சு. அந்த கல் அப்படியே கீழே இருந்த பெண் பூனையோட முன் நெற்றியில் பட்டு தெரிக்குது. அது அப்படியே வெகுண்டு பார்க்குறப்ப அந்த ஆண் பூனை அப்படியே நிலை தடுமாறி அப்படியே சரியுது. இப்போ அந்த சுண்டா பூனை ரெண்டு பூனையோட கண்களுக்கு முன்னால் பாரி இருக்கான். அந்த ரெண்டு பூனைகளுக்கும் அப்படி ஒரு கோபம் பாரியை தாக்குறதுக்கு பாயுது. அதுக்குள்ளே பாரி தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான், ஓட ஆரம்பிச்சிட்டான். சுண்டா பூனையோட வெறி இப்போ ரொம்ப பல மடங்கு வந்து பெருகிருச்சு. ஒரு பக்கம் சுண்டா பூனையோட மூர்க்கம், இன்னொரு பக்கம் அணுவல்லி பூண்டோட இலைகள் அதோட மூர்க்கம். இந்த கணத்தில் பாரியும் வெறி பிடிச்சர் இரண்டு விலங்குகளும் ஓடின வேகம் இதுவரைக்கும் பரம்பு காடு பார்த்ததே கிடையாது. ஓட்டத்தோட வேகம் கூட கூட இந்த துரத்திக்கிட்டு போகிற சுண்டா பூனைகளோட வெறி அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த காடறிய போன மாணவர்கள் எத்தனை மணி நேரமாக ஓடிக்கிட்டே இருக்காங்க,
அதுவும் நஞ்சு கசப்பை வாயில் வச்சுக்கிட்டு நேத்துலேருந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நஞ்சு அந்த கசப்பு தொண்டைக்குள்ள சுரந்து எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. பரம்பு ஆசான ஒரு பக்கம் தூக்கி போட்டு தேவ வாக்கு விலங்க தூக்கிட்டு போகிற வலிமை இந்த உலகத்தில் எவ்வளோ யாருக்கோ இருக்குது. இதை ஏற்றுக்கிறது செத்து போகிறது ஒன்று தான். பரம்பு நாட்டோட அடையாளத்தை எடுத்துட்டு போகிற இவங்களோட உயிர் இன்னும் பரம்பு எல்லைக்குள்ளே தான் இருக்குது. இதெல்லாம் பாரியால் சகிச்சிக்கவே முடியலை. அந்த கோவம் வெறி கட்டுக்கடங்காத ஆவேசத்தில் ஓடுறான் பாரி. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி காட்டில் ஓட்டம், அந்த ஓட்டத்தோட வேகத்தை வந்து எது தீர்மானிக்குது அப்படின்னா சரிஞ்சு கிடக்கிற நிலமும் படர்ந்து கிடக்கிற செடி கொடிகளும் தான் முடிவு பண்ணுது. அந்த சுண்டா பூனையோட முதுகெலும்பு வந்து அப்படியே வில்லு மாதிரி வளைஞ்சு அப்படியே நாலுகால் பாய்ச்சல் ஓடி வந்துக்கிட்டு இருந்தப்போ கூட நெருங்க முடியாத வேகம் கொண்டு பாரி ஓடுறதுக்கு காரணம் கண்ணுக்கு முன்னால் ஓடுற எதிரிகளோ கண்ணுக்கே தெரியாத வெறியை உருவாக்கின அந்த அணுவல்லி பூண்டும். விலங்குகள் வந்து அவங்களோட இறை நழுவி போகிறப்ப இயல்பிலேயே பல மடங்கு ஆவேசம் வந்துடும் அந்த விலங்குகளுக்கு. இந்த சுண்டா பூனைகளுக்கு வேகம் வர்றதுக்கு காரணம் வந்து இதுதான். பாரி வந்து அதை விட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். இப்போ அவனோட மனமும் செயல் எல்லாமே வந்து ஒரு விலங்கை விட ஒரு கொடூர கோபத்தில் இருந்துச்சு பாரியோடது. இவ்வளவு வேகத்தையும் மீறி பாரி மேலே ஒருவேளை அந்த துரத்திட்டு வர சுண்டா பூனைகள் பாயும் அப்படின்னா அவன் இடுப்பில் இருக்கிற ரெண்டு கத்திகளும் அதோட கீழ்த்தொண்டையில் இறங்கிறதுக்கு ஆயத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் பாரி அதெல்லாம் செய்ய மாட்டான். ஏன்னா விரட்டிட்டு வர்றது வந்து அவனோட இறை கிடையாது, அதுவும் ஆயுதங்கள் தான். அப்போ மனசில் வேற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த ரெண்டு சுண்டா பூனைகளை கிளப்பி விட்டுட்டு பின்னால் துரத்த விட்டுட்டு போய்கிட்டு இருக்கான் பாரி. இப்போ பாரியோட ஆயுதங்களாக இந்த வெறி பிடிச்ச சுண்டா பூனையும் இருக்க போகுது. நல்ல சுருள் வால் கொண்ட சுண்டா பூனையோட பன்றி பற்களும் நீள்வளைவு நகங்களும் பரம்போட தரப்புக்காக இன்றைக்கி களம் இறங்க போகுது. அதுக்கு கிடைக்க வேண்டிய உணவுக்காக விருந்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் வேள்பாரி. இதோ விருந்து பக்கத்தில் வந்துருச்சு. அவன் கூட்டிகிட்டு வர்ற விருந்தாளிகள் ரொம்ப அருகில் வந்துட்டாங்க. முன்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறது வேட்டை உணவு, பின்னால் வந்துக்கிட்டு இருக்கிறது வேட்டை விலங்குகள். ரெண்டுக்கும் இடையில் விட்டு விலகிற சரியான கணத்தை வந்து பாரியோட முன்வைக்கிற கால் விரல்கள் தீர்மானிச்சிருச்சு. முன்னால் எதிரிகள் ஓடிக்கிட்டு இருக்காங்க, பின்னால் வெறி பிடிச்ச சுண்டா பூனை ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப அந்த கணத்தை கண்டுபிடிச்சி ஒரே கணத்தில் வந்து பாரி வந்து அந்த சுண்டா பூனை எதிர்பார்க்காத கணத்தில் இடப்புற பள்ளத்தை நோக்கி இப்படி எவ்வி பாஞ்சு ஒரு சரிஞ்சிட்டான். இது வந்து சுண்டா பூனைகளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல, அந்த நினைவு கொள்ள முடியல. ஏன்னா வந்து கையளவு தொலைவில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணற்ற மனிதர்கள் கூட்டம் சரிவில் உருண்டு வேர்கள் பிடிச்சு அங்கு இங்குமா அப்படியே தூக்கி வீசப்பட்டு அடி பள்ளத்தில் அங்கிட்டு போய் பாரி விழுந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த ஏற்கனவே வெறி பிடிச்சி ஓடிக்கிட்டு இருக்கிற சுண்டா பூனைகளுக்கு கண்ணுக்கு முன்னால் மனிதர்கள் மட்டும்தான் தெரிகிறாங்களே தவிர அந்த பூனைகளை வந்து முதல்ல ஆவேசம் கொள்ள வச்ச அந்த மனுஷன் இடது பக்கம் பள்ளத்தில் விழுந்துட்டாங்கிறதெல்லாம் அந்த பூனைக்கு புரியுமா? விலங்கு தானே, அதனால் மேலே வேட்டை முழு வேகத்தில் நடந்துச்சு. சுண்டா பூனைகளோட ஆவேசத்துக்கும் ஆற்றலுக்கும் இறை எதுவும் மிஞ்சாது. கதறல் தாக்குதல் எல்லாம் உச்சத்தில் நடக்குது. எதிரிகளுக்கு என்னென்ன புரியாது இல்லையா? என்னென்னே கணிக்க முடியாதப்ப நடந்த தாக்குதல். ஓசைகள் அப்படியே காற்றை கிழிக்குது. உயிர் போகிற கதறலும் ஆவேசம் கொண்ட கூக்குரலும் எங்கே பார்த்தாலும், எந்த ஆயுதத்தை வச்சு தாக்குனாலும் இவ்வளவு வலிமை கொண்ட எதிரிகளோட கூட்டத்தை தனி ஒருத்தை அழிக்கிறது எளிது கிடையாது. ஆனால் பாரி இந்த கூட்டத்தை அழிக்கிறதுக்கு காட்டிலேயே வலிமை மிகுந்த ஆயுதத்தை ஏவிட்டான். எந்த ஒரு எதிரியாலையும் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்க முடியாத தாக்குதல் இது. அந்த சுண்டா பூனையோட முன் வளைஞ்ச பன்றி பல்லு, அதோட நல்ல நீண்ட கால் நகங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க மேலே ஒரு தடவை லேசாக பட்டா கூட போதும், அதுக்கப்புறம் கொற்ற ரத்தத்துக்கு அளவு இருக்காது. அதுவும் பழக்கப்படுத்தவே முடியாத காட்டு விலங்குகளை வச்சு ஒரு தாக்குதலை நடத்தினா அதிலிருந்து வெளியில் வரவும் முடியாது. வேட்டை நாயை தவிர வேற எந்த விலங்கையுமே எப்போவுமே மனுஷனை நோக்கி ஏவ முடியாது. ஆனால் இப்படி பயங்கரமான விலங்கை எப்படி ஏவனாங்க அப்படின்னு அந்த வீரர்களுக்கு ஒரு திகைப்பு. அந்த திகைப்பு அடங்கிறதுக்கு முன்னால் அங்கே உயிர் இல்லை.
பாரி வந்து அப்படியே அந்த இடது பக்கம் பள்ளத்துக்குள்ளே கீழே விழுந்தால கீழே அப்படியே விழுந்த வந்து எப்படி சரிவில் உருண்டு வேர்களை பிடிச்சி அங்கே இங்கேயும் தூக்கி வீசி அந்த மூலிகையை வேற சாப்பிட்ருக்கு. அந்த வெறி வேற இருக்குது. ஒரு இடத்துல நிலை கொண்டா அதுக்குள்ளே பாறையோட மேற்புறத்தில் அந்த பேரோசை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. வேட்டை முடியுது அப்படிங்கிறது பாரிக்கு நல்லா புரிஞ்சிச்சு. மேலே ஏறி வரலான்னு நினச்சான். அப்படியே குருதி மிதக்கிற குளம் மாதிரி இருக்கிற அந்த இடத்த காண பார்க்கறதுக்காக திண்டுகளையும் வேர்களையும் பிடிச்சு மேலே ஏறி வர்றான். ஒரு போர்க்களத்தோட உள்ளங்கை மாதிரி அந்த இடம் இருந்துச்சு. ஒரு போர்க்களம் மாதிரி ஒரு இடம். சுண்டா பூனை அங்கே இருக்கிற வீரர்கள் எல்லாத்தையும் கொன்று குமிச்சிருக்கும். அந்த இரத்த குளத்தை பார்க்கறதுக்காக பாரி மேலே ஏறி வந்தான்ல, அந்த இடத்துல என்ன தெரியுமா இருந்துச்சு? அங்கே இங்கேயுமா நிறைய பேர் செதறி கிடந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் குடல் சரிஞ்சு ஒரு சுண்டா பூனை கிடந்துச்சு. இன்னொன்று தப்பிச்சு போயிருக்கணும். ஒரு கூடையே கடித்து இழுத்துருக்கு. அதனால் அங்கே இருக்கிற தேவ வாக்கு விலங்கு எல்லாம் அப்படியே வெளியில் செதறி இருக்கு. அப்படி செதறின விலங்குகளை வந்து இந்த தப்பிச்சு ஓடின பூனை வந்து முழுங்கியிருக்கும். இந்த குருதி களத்தை விட்டு இப்படி அடுத்த குன்றை பார்த்தா இந்த கூட்டத்திலையும் மூணு பேர் தப்பிச்சு நடுமலையோட விளிம்பை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மூணு பேர் தோல்லையுமே கூட இருக்கு. ஆவேசம் கொண்ட சுண்டா பூனைகளோட தாக்குதலையும் மிஞ்சி ஓடுற அந்த மூணு பேரோட உருவத்தை வந்து அப்படி பாரி வியப்போட பார்க்குறான். ஏழு பேரை பலி கொடுத்தாலும் மூணு கூடையை விடாமல் அவங்க தூக்கிக்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. பாரி மறுபடியும் ஓட ஆரம்பித்தான். எவ்வளவு தாக்குதலுக்கு அப்புறமும் அந்த ஓடுறவங்களோட வேகம் குறையலை அப்படிங்கிறதையும் அவனோட கண்கள் கணிச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா கூட வந்து இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களோட மனசை தளர்த்தவே இல்லை. அதான் அப்படி ஓட முடியுது. அவங்களோட உடம்பும் மனசும் எதையுமே பொருட்படுத்தாத ஒரு வேகத்தில் இருக்குது. அதை பற்றியும் யோசிச்சுக்கிட்டான் பாரி. மறுபடியும் ஓட ஆரம்பித்தான். நடுமலையோட உச்சிக்கு வந்துட்டான். அவன் கண்ணுக்கு முன்னால் தேவ வாக்கு விலங்கு எடுத்துகிட்டு மூணு பேர் இப்போ நடுமலையோட முகட்டை கடந்துட்டாங்க. அவங்க கீழே இறங்கின இடம் அது எப்படின்னா ஒரு மலை பள்ளத்தாக்கு. மனுஷனால் கொஞ்சம் கூட நகரவே முடியாத ஒரு மலை பள்ளத்தாக்கு. இதுக்குள்ளே ரொம்ப கவனமாக தான் கால்களை நகர்த்தணும். எப்படி வேர்களையும் பாறை இடுக்குகளையும் பிடிச்சிக்கிட்டே தான் இறங்கணும். பொழுது மங்க ஆரம்பித்த நேரத்தில் அவங்க வந்து அப்படியே பாறைகளோட இண்டு இடுக்கு வழியே அப்படியே கவனமாக இறங்கிக்கிட்டே இருக்காங்க. பாரியும் ஓடி வந்து பொருத்தமான இடத்துல இருந்து அவங்கள கவனிக்க ஆரம்பித்தான். இப்போ அவங்க மூணு பேர் கிடையாது. இங்கேயும் பாறை இடுக்குகளில் நிறையா பேர் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாரிக்கு தெரிஞ்சிருச்சு. மூச்சு இறைச்சபடி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். கண்ணுக்கு முன்னால் வேட்டை தப்பிச்சு போய்கிட்டு இருக்கு. சுண்டா பூனைகளை வீழ்த்திட்டு தப்பிச்சுட்டு போகிற மனிதர்களை அவனது கண்கள் முதல் முறையாக பார்த்துச்சு. தாவி குதிச்சு அவங்கள விரட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மனசு வந்து அப்படியே சூழலை புரிஞ்சுக்கிறதுக்கு போராடுச்சு. கொஞ்சம் இப்படி திரும்பி பார்க்குறான். சுற்றி பார்த்தா அந்த ஆதிமலையோட எலிவால் முகட்டு அதுக்கு நேர வந்து சென்றி புகை மேலே எழுந்து அப்படியே உச்சி வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. பரம்போட ஆசான் தேக்கன் வந்து உதவி கேட்டு புகை போட்டிருக்காரு. எதிர் திசையில் பாரி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அது வந்து இவ்வளோ நேரம் பார்க்கலை, இப்போ தான் பார்க்குறான். பாரி வந்து அவங்கள விரட்ட ஆரம்பித்தப்பவே அந்த சமயத்திலே வந்து சென்றி புகையை போட்டுட்டான் தேக்கன். ஏன்னா பாரி வந்து விரட்டிட்டு போயிட்டான். இப்போ தேக்கனுக்கு வந்து உதவி தேவைப்படுது இல்லையா. அதனால் இந்த ஆதிமலையோட ரெண்டாவது மூன்றாவது குன்று பகுதியில் வந்து பெரிய ஊர்களே எதுவுமே கிடையாது. எல்லாமே இந்த இரத்தச்சலந்தி காடு. அதனால் மனிதர்கள் வந்து வேட்டைக்கோ வேறு எந்த விஷயத்துக்குமே இந்த பக்கம் வரமாட்டாங்க. அதனால் இப்படி புகையை பார்த்து வர்றாங்க அப்படின்னா ரொம்ப தொலைவில் இருந்து தான் வரணும். ஆனால் மேகங்கள் எதுவுமே கீழே இறங்காமல் இருந்தால் தான் புகை வந்து உச்சிக்கு போகும், மனிதர்கள் வந்து இதை பார்த்து வர முடியும். இப்போ தேக்கன் புகையை போட்டு அரை நாள் ஆக போது யாரும் வரல. கடுமையான தாக்குதல்னால மாணவர்கள் இப்போ வேதனையில் இருக்காங்க. பொழுது மறைகிறதுக்கு கொஞ்ச நேரம்தான் இருக்குது. என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த புகையை பார்த்து யார் வர்றாங்களோ அதை வச்சு தான் முடிவு செய்யணும். மனசுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு திட்டத்தோட தேக்கன் வந்து அப்படியே காத்துக்கிட்டு இருந்தார்.
மடுவன் வந்து அப்படியே தூரத்தில் கையை நீட்டி காமிக்கிறான், யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் வர்றாங்க அப்படின்னா, வேட்டூர் பழையனும் ரெண்டு வீரர்களும் வந்தாங்க. ஆதிமலையோட புலிவால் குகையில் வந்து பழையன் தங்கினவர் காலையில் நேரங்கழிச்சு கிளம்பி இருக்காரு. ரெண்டாவது குன்று தாண்டறப்ப பார்த்துருக்காரு, இந்த இரத்த சிலந்தி காட்டுப்பகுதியிலேருந்து சென்றி புகை போட்டிருக்காங்க, ரொம்ப தூரம். ஆனால் இந்த பகுதி காட்டுக்குள்ளே வேற யாரும் போக போகிறது கிடையாது, நம்ம தான் போகணும் அப்படின்னு நினச்சி நாள் முழுக்க நடந்து வந்திருக்காரு வேட்டூர் பழையன். ஊருக்கு கிளம்புனவர் இங்கே பார்த்துட்டாரு. தேக்கன் வந்து பழையன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னார். மாணவர்கள் வந்து வலியிலையும் கசப்போட கொடுமை தாங்காமல் அப்படி துடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. அந்த ஒரு வீரன் கருவிழி உருகி வழிஞ்சவன் வந்து அப்படியே பெரும் பள்ளத்தில் விழுந்து மயக்கம் போட்டு கிடக்கிறான். வேட்டூர் பழையனுக்கு வந்து பார்க்குற காட்சி கேட்குற கதை எதையுமே நம்ப முடியல. தேக்கன் விழுந்து உருண்டதில் இடுப்போட பின்பகுதியில் வந்து ஒரு பெரிய ஈக்கி குத்தி உள்ள சொருகி கிடக்கு. ஈக்கியை பிடிச்சி கவனமாக வெளியே எடுத்தார் பழையன். அப்படின்னு தேக்கன் கத்துனாரு. அந்த குரல் பாதையில் நின்றுச்சு. ஏன் தெரியுமா? எதிரில் நடுமலையோட உச்சியில் சென்றி புகை போடிக்கிட்டு இருக்கு. தேக்கனோட கண்கள் அப்படியே அகல திறந்துருச்சு. அந்த தூரத்தில் தெரிகிற நடுமலையோட உச்சியில் தெரிகிற அந்த சென்றி புகையை பார்த்து அப்படியே வாய் முணுமுணுத்துச்சு. அது பாரி. ஒரே நாளில் பரம்போட ஆசானும் பரம்போட தலைவனும் சென்றி புகை போடுற அந்த நாளும் வந்துருச்சு. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.